அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கி குரட்டை விடுறாங்க இல்லையா, அதை தடுக்கக்கூடிய மூச்சு பயிற்சியையும் யோகாசன பயிற்சியும் பார்க்க போகிறோம். இந்த குரட்டை விடுற அப்படிங்கிற பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்குது, ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே உண்டு. இதில் முத்திரைகள் வந்து ரொம்ப உதவி பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் பிராணாயம பயிற்சியும் ரொம்ப உதவி பண்ணுது, ஆசன பயிற்சியும் ரொம்ப உதவி பண்ணுது. யோகா கலையை பொறுத்த வரைக்கும் ஆசனம், பிராணாயாமம், தியானம், முத்திரை பயிற்சி அப்படின்னு நான்கு வகையான பிரிவுகள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பிரிவை உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம். நீங்கள் முத்திரை பயிற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு பிறகு பயிற்சி பண்ணலாம். இதே இது நீங்கள் ஆசன பயிற்சியாக பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் சாப்பிட்டதுலேருந்து 3 மணி நேரம் கழித்து ஆசனத்தை பண்ணலாம். இதே இது பிராணாயாமம் பண்ண போகிறீங்கன்னா, சாப்பிட்டதுலேருந்து 1.5 மணி நேரம் கழித்து நம்ம இப்போ கொடுக்க போகிற பிராணாயாமாவை பண்ணலாம். நீங்கள் பயிற்சியை முடிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னா, நீங்கள் கட்டாயம் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் பயிற்சியை முடித்து, 30 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் குளிக்கவோ இல்லை சாப்பிடவோ செய்யலாம். அதே போல் நீங்கள் இந்த யோகக்கலை பயிற்சியில் முக்கியமாக குரட்டை விடுற அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, நிரந்தரமாக எனக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மேலே ஆத்மார்த்தமாக பயிற்சி செய்யறபோது கீழே உட்காந்து பண்ணக்கூடாது. சோஃபா, இந்த ஹீட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லக்கூடிய பெட்டு, அதிலெல்லாம் வந்து டைரெக்டாக உட்காராமல், உங்களுடைய சூழ்நிலை அதில் தான் இருக்குது அப்படின்னா, நான் உட்கார்ற ஆஃபீஸ் சேர் வந்து குஷன் சேர் சார், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க ஒரு துண்டு இல்லை ஒரு பெட்ஷீட் இல்லை ஏதாவது ஒரு கிளாத் மேலே போட்டு அதுக்கு மேலே உட்காந்து பயிற்சி பண்ணலாம். ஏன்னா நம்மளோட இடுப்பு எலும்பு சூடு வந்து அதிகமாக தாங்காது. ஸோ நீங்கள் அதில் வச்சு நீங்கள் அதில் உட்காந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலி நீங்கள் எந்த பயிற்சி பண்ணாலும் அதனால் வரக்கூடிய பலன் வந்து பாதிக்கு குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா, அந்த ஹீட் மெட்டீரியல் அப்சார்ப் பண்ணும்போது எப்படி பூமி புவியீர்ப்பு சக்தியை கீழ் நோக்கி இழுக்குமோ, அதே போல் இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பயிற்சினால் கிடைக்கக்கூடிய பலன் வந்து அந்த ஹீட் எனர்ஜி உள்வாங்கிடும். உங்கள் உடம்புல அது செய்கிறதுனால எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. அதனால் இந்த விதிமுறைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிராணாயாமம். பிராணாயாமத்தை பொறுத்த வரைக்கும் நாடி சோதனா பிராணாயாமல ஒரு சின்ன டெக்னிக், நார்மலி கைவிரல்களை மட்டும் வச்சு பயன்படுத்தி நாடி சோதனா பயிற்சி பண்ணும்போது பலன்கள் வேறு. இதே இது இந்த குரட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தைராய்டு கிளாண்டு, தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லையா, அந்த சுரப்பியை கண்ட்ரோல், அந்த சுரப்பி நல்லா வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஜலந்தர பந்தா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஜலந்தர பந்தாங்கிறது உங்களுடைய நாடி, உங்களுடைய மார்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்பு காலர் போன்னு சொல்லுவாங்க, இதோட லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டீங்கன்னா பந்தா அப்படின்னா லாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜலந்தர பந்தால் நீங்கள் லாக் பண்ணி கம்ஃபர்டபுளாக நாடி சோதனா பிராணாயமால் முதல் நிலையை சாதாரணமாக கடைபிடிச்சாலே போதும், நிரந்தரமாக உங்களுடைய குரட்டை வியாதியை நீங்கள் அழகாக சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பிராணாயமா பண்ண இப்போ காலையிலையோ இல்லை மத்தியானமோ இல்லை சாயங்காலமோ பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பண்ண முதல்ல சவுண்டு குறையும். இப்போ நீங்கள் உங்களை அறியாமலேயே இந்த குரட்டை விடுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு உங்களுடைய மூளையிலேருந்து ஒரு சென்சரி நர்வ்ஸ் சிஸ்டம் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகி ஹோமன்குலஸ்ங்கிற அந்த மூளையிலனுடைய இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தைராய்டு கிளாண்டை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்த உங்களுக்கு நேச்சுரலி வாய் வழியாக, இப்போ பகலில் நீங்கள் 16 மணி நேரம் முழிச்சிருக்கீங்க, 8 மணி நேரம் தூங்குறீங்க, அந்த 8 மணி நேரத்தில் நீங்கள் வாயை திறந்தே தூங்கும்போது தான் அந்த குரட்டைங்கிற சத்தம் வருது. இந்த 16 மணி நேரத்தில் இந்த ஜலந்தர பந்தா அப்படிங்கிற அந்த லாக் சிஸ்டத்தை நீங்கள் பயன்படுத்தும்போது மூச்சு சுவாசம் இயல்பாக நடக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த குரட்டைங்கிறது வாய் வழியாக யார் மூச்சு விடுறாங்களோ, மூச்சை இழுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வியாதி வரும். மூக்கு வழியாக சுவாசத்தை உள்ளே இழுத்து மூக்கு வழியாகவே சுவாசத்தை விட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வியாதி வராது. குரட்டை விடுறதுங்கிறது ஒரு வியாதி, அது ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது.
இந்த உலகத்தில் பல மெடிக்கேஷன்ஸ், அதாவது மருந்து மூலியமாக குணப்படுத்தக்கூடிய வைத்திய முறைகள் எவ்வளோ இருந்தாலும் பல பேருக்கு இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம்தான். இந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு இந்த பிராணாயமம் ரொம்ப அற்புதமாக உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராணாயமத்தை செஞ்சு முடித்து நீங்கள் குறைஞ்சது 15 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நம்ம அடுத்து செய்ய போகிற முத்திரையை பண்ணலாம். அந்த முத்திரைக்கு பேர் வந்து ஆணை முத்திரைன்னு சொல்லுவோம். நீங்கள் நுரையீரல்களுக்கு இந்த பிராணாயம பயிற்சி பண்ணி நீங்கள் எனர்ஜியை கொடுத்து நுரையீரல்களை நல்லா வலுவடைய வச்சுட்டு அதுக்கு பிறகு முத்திரையை செய்யும்போது முத்திரை நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ முதல்ல நம்ம பிராணாயமத்தை எப்படி செய்யுதுங்கிற செய்முறை பயிற்சி விளக்கத்தை பார்ப்போம். சாதாரணமாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் நீங்கள் உட்காந்துக்கலாம். சேரில் உட்காரவங்க சேரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் கால் பாதமோ உடம்போ தரையில் படக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விரித்து நீங்கள் உட்காந்துருக்கலாம். சேரில் உட்காந்து பயிற்சி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால், காலில் செப்பல் போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைனா பரவாயில்ல, இல்லைன்னா கீழே விரிப்பு ஏதாவது ஒன்று போட்டு அதில் கால் பாதத்தை வச்சு நீங்கள் பயிற்சி பண்ணலாம். இப்போது பிராணாயமத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜலந்தர பந்தா, உங்களுடைய நாடி உங்களுடைய மார்பை தொடணும் இல்லையா. எல்லாருக்கும் நல்லா கவனிங்க. சாதாரணமாக நிமிர்ந்து உட்காந்துட்டு கண்களை மூடி நல்ல மார்பை நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுக்கிற மாதிரி நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்கள் மார்பு மேலே வரும். தலையை நீங்கள் நிதானமாக சாதாரணமாக கொண்டு வந்தாலே உங்களுடைய கழுத்து பக்கத்தில் ஈஸியாக லாக் ஆகிடும். அவ்வளோதான், இதுதான் ஜலந்தர பந்தா. இந்த இதில் லாக் பண்ணிவிட்டு நிதானமாக உங்களுடைய கை விரல்களில், இடது கையில் எந்த வேலையும் கிடையாது, சாதாரணமாக உங்களுடைய கட்டை விரலையும் உங்களுடைய ஆள்காட்டை விரலையும் பூவை தொடர்ற மாதிரி ஞான முத்திரையில் உள்ளங்கை வானத்தை பார்க்குற மாதிரி வச்சுட்டு உங்களுடைய வலது கையில் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடித்து விஷ்ணு முத்திரைன்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரையில் நல்லா கவனிங்க. உங்கள் கட்டை விரல் நேராக இருக்குது, உங்களுடைய மோதிர விரல் நேராக இருக்குது, உங்களுடைய சுண்டு விரல் நேராக இருக்குது, உங்களுடைய ஆள்காட்டி விரலும் நடுவிரல் மட்டும்தான் மடங்கியிருக்கு. இப்படி மடக்கி வைக்கிற முடியாதவங்க நேராக நீட்டிக்கலாம், நாசிகா முத்ரான்னு பேர். மடித்து உள்ள கட்ட விரலுக்கு கீழே வச்சிங்கன்னா விஷ்ணு முத்ரான்னு பேர். உங்களுக்கு எது வசதியோ வச்சுக்கலாம். வச்சுட்டு சிம்பிளி அந்த நம்ம நாடி வைக்கிறோம் இல்லையா, ஜலந்தர பந்தாவை வச்சுட்டு சிம்பிளி இதில் உங்களுடைய கட்ட விரலை ரைட் சைடில் க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஆரம்பிக்கணும். மூச்சு உள்ளே போகிறத கவனித்தா போதும். மூச்சு உள்ளே போன உடனே இடது பக்கத்தை அடைச்சிடணும். இடது பக்கத்தை அடைச்சிட்டு வலது பக்கம் மூச்சு வெளியே போகிறத பார்க்கணும். வலது பக்கத்தில் மூச்சு உள்ளே போகிறத பார்த்துட்டு வலது பக்கத்தை அடைச்சிட்டு இடது பக்கத்தில் வெளியே விடணும். தத்துவம் என்னென்னா, ஒரு பக்கம் மூச்சு உள்ளே போகுது அடைச்சிட்றோம், மறுபக்கம் வெளியே விடுறோம். வெளியே விட்ட உடனே அதே பக்கம் மூச்சு உள்ளே போகிறத பார்க்குறோம், அடைச்சிட்டு அதர் மறுபக்கத்தில் வெளியே விட்டுறோம். சிம்பிள். இன்றைக்கி நம்ம சாதாரணமாக செய்முறை பயிற்சி விளக்கத்தை மட்டும்தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு எப்படி செய்யுதுங்கிறத நேரடியாக பார்த்து கூடவே பயிற்சியை செய்யலாம். மீண்டும் இதே போல் நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்.